நவீன உணவு நேர்களுக்கு வணக்கம். நம்ம நவீன உணவு சேனலில் இயற்கை சார்ந்த தொழில்கள் நிறைய பார்த்துருப்போம். நிறைய இடத்துல ரொம்ப சுத்தமாக, ரொம்ப ஆரோக்கியமாக, ஆர்கானிக்காக, தரமாக பண்ணுற ஒரு இயற்கை சார்ந்த தொழில்கள் நிறைய இடத்துல மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கும். அந்த வகையில் நம்ம நாட்டுச்சக்கரை வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பனங்கருப்பட்டி இப்படி பண்ணுறாங்க. ஸோ அன்னிலேருந்து சுத்தமாக எங்கே பனங்கருப்பட்டி பண்ணுவாங்கன்னு நான் நிறைய இடத்துல காட்டணும் நினச்சிட்டு இருக்கும்போது சேலம் மாவட்டத்தில் எடப்பாடியில் ஐயா வடிவேல் அவங்க ரொம்ப சிம்பிளான செட்டப்பில் பனங்கருப்பட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. மரம் ஏறுதுலேருந்து பதனி இறக்குறதுலேருந்து அதை அடுப்பில் ஊற்றி அதை வந்து காய்ச்சி பனங்கருப்பட்டி எடுத்து அச்சில் ஊற்றி எடுக்கிற வரைக்கும் முழு ப்ராசஸிங் காட்ட போகிறோம். 10 லிட்டர் பனம்பதினி இறக்கினா தான் 1 கிலோ உங்களுக்கு காய்ச்சதுக்கப்புறம் 1 கிலோ பனங்கருப்பட்டியாக வரும். ஸோ இப்போ வடிவேலை யோப்பா தெரிஞ்சுக்க போகிறோம், முழு ப்ராசஸிங் காட்ட போகிறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த பதிவு. ஸோ வாங்க வடிவேலையா சந்திக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உங்கள் பேர் எந்த ஊருங்கய்யா? நான் வடிவேல. ஒரு நாளைக்கு இப்போ எத்தனை மரங்கள் ஏறுவீங்க? ஒரு நாளைக்கு 50 மரம். ஆ, காலையில் 50, சாயங்காலம் 50, அப்போ 100 மரம். இப்போ இந்த இருக்கிற மரங்கள்லாம் நீங்கள் தான் ஏறுறீங்க இவ்வளவும்? ஒரு நாளைக்கு காலைல ஒரு வாட்டி, எதுக்காக 2 வாட்டி ஏறணும் ஐயா? இப்போ காலையில் இறக்கி தெளிவுலாம் இறக்கி சின்னாம்படிச்சு விட்டு வந்து சாயங்காலம் வந்து போய் பாலை செதுக்கினா தான் திருப்பி துளிக்கும். சரி. ஸோ அதனால் கண்டிப்பாக காலைல ஒரு வாட்டி ஏறணும், திரும்ப சாயந்தரம் ஒரு வாட்டி ஏறணும். நேயர்களுக்காக நீங்கள் எப்படி மரம் ஏறி பதனி இறக்கி வந்ததுலேருந்து அதை எப்படி காய்ச்சி பனங்கருப்படியாக ஊற்றி அச்சா எடுக்கிறீங்கிற முழு விளக்கத்தையும் காட்ட முடியுங்களா? காட்டலாம். சரி. ஐயா இப்போ பதனி ஊற்றி கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆச்சுங்கய்யா? இப்போ ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். 1.5 மணி நேரம், இன்னொரு 2.5 மணி நேரம் இதே மாதிரி காயணும். இன்னொரு 2.5 மணி நேரம் ஆகும். சரி. ஐயா கிட்டத்தட்ட எல்லா பனை பதனியும் ஊற்றிட்டீங்க, ஒரு 2.5 மணி நேரமாக வந்துகிட்டு இருக்கு இல்லையா? இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அது இறக்கி நம்ம அச்சு ஊற்றுறதுக்கு? இன்னொரு 1.5 மணி நேரம் ஆகும். 1.5 மணி நேரம் ஆகும். ஐயா இப்போ நீங்கள் பனை மரம் ஏறும்போது நான் பார்த்தேன், ரொம்ப பார்க்கறதுக்கு எனக்கு கடினமான வேலையாக இருக்குது. எப்படி இவ்வளோ இந்த வயசில் ஏறுறீங்க, எவ்வளோ கஷ்டமாக இருக்கியா பனை மரம் ஏறுறது? பனை மரம் ஏறுறது பயங்கரமான கஷ்டம். அதில் கை காலெலாம் கூட தான் ஒழிக்கணும். நான் கையை வந்தோடனே பார்த்தீங்க, கை காட்டுங்க. இதனால் கை ரெண்டு பக்கம் இப்படி ஆயிடுச்சுங்க. எந்த மாதிரி ஆயிடுச்சு? மரத்தில் குத்தி குத்தி ஏறமுல்ல, அதனால அப்புறம் கையை இந்த மாதிரி கை காப்பே பிடிச்சிரும். ரொம்ப கடினமான வேலை. உங்கள் வேலையை ஒரு நாள் கூட எங்களால் பண்ண முடியாதுங்க, ரொம்ப கடினமான வேலை. ஸோ ரொம்ப நல்ல ஒரு பொருள் தான், அதுக்காக கஷ்டப்படுறீங்க. ஐயா இப்போ கிட்டத்தட்ட பதம் வந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து ஆமணக்கு விதைய வச்சுருக்கீங்க, இதை உள்ளே போட போதா சொல்லுங்க. இது என்ன பர்பஸ்க்கியா? இது வந்து கொட்டம்புத்து, இது போட்டால் தான் பதம் வரும். இது உள்ளே போட்டால் அந்த கொதி அடங்கிடும். அடங்கினா அப்புறம் அது வந்து நம்ம ஆட்டிக்கிட்டே இருந்தால் பதம் வந்துடும். பதம் வந்து ஐயா கிட்டத்தட்ட இப்போ எவ்வளோ நேரம் கிண்டிருக்கீங்க நீங்கள் பால் பதனி ஊற்றுனதுலேருந்து? இப்போ 3 மணி நேரம் மட்டும் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 3 நாள் நீங்கள் ஊற்றுனதுலேருந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 3/4 அடி குறைஞ்சிருச்சு பதனி. ஊற்றுனதுலேருந்து குறைஞ்சி இவ்வளோ தூரம் இப்போ கட்டியாக வந்துருச்சு. ஸோ இப்போ ஆமணக்கு விதையும் போட்டுட்டு கிண்டிட்டு இருக்கீங்க. இப்போ எப்படி பதம் பார்ப்பீங்க, எப்படி இறக்குங்க? பதம் இது கட்டி ஆயிடுச்சு. சரி. எப்படி பதம் பார்ப்பீங்க? தண்ணி கொஞ்சம் நினச்சி இப்படி விட்டு பார்த்தா உங்களுக்கு அந்த பதம் தெரியும் எப்படின்ட்டு. கரையிறத வச்சு பதம் பார்த்துருவீங்க. இப்போ சரி, இப்போ இது பதம் வந்துருச்சு. வந்துருச்சு. சரி. இப்போ எடுத்து ஊற்ற வேண்டியதான். சரி. எப்படி ஊற்றுறீங்க? அங்கே வந்து இதுக்குன்னு அச்சு வச்சுருக்கீங்க? அச்சு அந்த சருவத்தில் ஊற்றி ஆட்டி தான் ஊற்ற முடியும். அப்படியே ஊற்ற முடியாது. அப்படியே ஊற்ற முடியாது. ஆட்டி ஊற்றினதுக்கப்புறம் ஆற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கிறதுனால அதை அப்படியே ஊற்றிட முடியாது. ஸோ அந்த ஹீட்டை குறைக்கிற வரைக்கும் நல்லா கிண்டிட்டு கரெக்டான அந்த பதத்தில் வந்தவொடனே அச்சில் ஊற்றிடுவாங்க.
ஐயா, இவ்வளவு நேரம் உங்களுடைய பணம் பதனி இறக்குனதுல இருந்து இப்ப நீங்க அதை ஊத்தி அச்சிட்ட வரைக்கும் நான் பாத்துட்டேங்கயா. கிட்டத்தட்ட காலையில ஆரம்பிச்சது, கிட்டத்தட்ட சாயந்தரம் ஆயிடுச்சு பாருங்க. இவ்வளவு உழைப்பு இருக்குதுல, எனக்கு புரியுது எவ்வளவு கடினமான வேலைன்னு. ஐயா, இப்ப இந்த வீடியோ வந்து தமிழகம் முழுக்கும் பாத்துட்டு இருப்பாங்க. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் உங்களுக்கு போன் பண்ணி கேட்டா உங்களுக்கு நேரடியாக அனுப்புங்களா பணம் கட்டுப்படி? அனுப்பலாம், இங்கே தான் அனுப்பலாம். சரிங்க. வடிவேல் ஐயா பணம் பதனி இறக்கி அதை வந்து கடைசியா ஒரு பணம் கருப்படியா மாத்தும் போது என் கையில இருக்க அந்த பணம் கருப்படி இன்னும் சூடா இருக்கு. இப்பதான் அந்த துணில இருந்து பிரிச்சு எடுத்தது அந்த அச்சு, அவ்வளவு சூடா இருக்குன்னு கையில பாக்குறது வந்து பதனி. இந்த எடுத்த பதனீர் இந்த பணம் கருப்படியா மாறுறதுக்கு இந்த டிரான்ஸ்மிஷன் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் ஆகுது. ஐயா ரொம்ப நன்றி உங்க நேரத்துக்கு. இவ்வளவு நேரம் வந்து பொறுமையா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் தெளிவா எந்த ஒளிவு மறைவு இல்லாம முழுக்க காட்டுங்க. சோ நேரில் பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கோம். உங்களுக்கும் வேணுன்றவங்க உங்களுக்கு போன் பண்ணி தொடர்பு வாங்கிப்பாங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம்.